இப்போ இன்டெக்ரல்ல ஃபார்முலால வந்து செகண்ட் பார்ட் பார்க்க போறோம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் பார்ட்ல வந்து நான் உங்களுக்கு என்ன சொல்லியிருக்கேன் அப்படின்னா, ஒரே ஒரு டேம் இன்டெக்ரலுக்குள்ள இருந்துச்சுன்னா, சிங்கிள் டேம் இன்டெக்ரலுக்குள்ள இருந்துச்சுன்னா அதுக்குள்ள ஃபார்முலா சொல்லியிருந்தேன். ஓகேவா? இப்போ வந்து ரெண்டு டேம் இன்டெக்ரலுக்குள்ள இருந்துச்சுன்னா என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணணும் அப்படிங்கறத இந்த வீடியோல பார்க்க போறோம். ஓகேவா? இது வந்து பெர்னோலி ஃபார்முலா. பெர்னோலி பெர்னோலிஸ் ஃபார்முலா, ஆர் இது வந்து இன்டெகிரல் யூடிவி ஃபார்முலா அப்படின்னு சொல்லுவோம். சரியா? ஏற்கனவே நான் அஞ்சு ஃபார்முலா வந்து ஏற்கனவே சொல்லியிருக்கேன் ஃபர்ஸ்ட் வீடியோவில். இதனால இது சிக்ஸ்த்து ஃபார்முலா. ஃபைவ் ஃபார்முலாஸ் ஏற்கனவே சொல்லியாச்சு, இது ஆறாவது ஃபார்முலா. ஓகேவா? இன்டெகிரல் யூடிவி அப்படின்னு வந்து இந்த இதை சொல்லுவோம். பெர்னோலி ஃபார்முலாவை இன்டெகிரல் யூடிவி ஃபார்முலான்னு சொல்லுவோம். ஓகேவா? ரெண்டு டேம் இருக்கும், யூ டேம் ஒன்று, டிவி டேம் ஒன்று. இப்போ இதுக்கு ஃபார்முலா வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, யூ டேம் ஃபஸ்ட்டு இந்த யூ டேமை அப்படியே வைக்கணும். ஓகேவா? யூ டேமை அப்படி வச்சுட்டு டிவி டேமை இன்டெகிரேட் பண்ணணும். இன்டெகிரல் டிவி, நெக்ஸ்ட்டு ஃபார்முலாவில் மைனஸ், யூ டேமை டிஃபரன்ஷியேட் பண்ணணும், யூ டேஸ். இதை இன்னொரு தடவை இன்டெகிரேட் பண்ணணும். ஏற்கனவே இன்டெகிரேட் பண்ணியிருக்காரு, இன்னொரு தடவை இன்டெகிரேட் பண்ணுறதுனால டபுள் இன்டெகிரல் டிவி. நெக்ஸ்ட்டு ஃபார்முலாவில் ப்ளஸ் யூ டபுள் டேஸ், இந்த டிஃபரன்ஷியேட் பண்ணதை இன்னொரு தடவை டிஃபரன்ஷியேட் பண்ணணும், யூ டபுள் டேஸ். இந்த இன்டெகிரேட் பண்ணியிருக்க இன்னொரு தடவை இன்டெகிரேட் பண்ணணும், அப்போ ட்ரிபிள் இன்டெகிரல் டிவி. ஸோ அப்போ இந்த ஃபார்முலாவில் பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் டேம்னா டிஃபரன்சியேஷன், செகண்ட் டேம்னா இன்டெகிரேஷன். ஓகேவா? ஆனால் ஒரு சின்ன டிஃபரன்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சின்ன விஷயம், இந்த ஃபர்ஸ்ட் ஒரு டேம் எழுதம்லா, அது மட்டும் டிஃபரன்சியேஷன் கிடையாது. ஓகேவா? ஃபர்ஸ்ட் டேம் அப்படியே வைக்கணும், செகண்ட் டேம் இன்டெகிரேஷன், அப்புறம் ஃபார்முலாவில் ப்ளஸ் ஆர் மைனஸ், ப்ளஸ் மைனஸ் ஆல்டர்னேட்டிவாக வரும், ப்ளஸ்ஸு மைனஸு ப்ளஸ். சரியா? இப்போ ஃபஸ்ட் டேம் அப்படியே எழுதணும், செகண்ட் டேம் இன்டெகிரேஷன், அப்புறம் மைனஸ் ஃபார்முலாவில், அப்புறம் இந்த ஃபர்ஸ்ட் டேமை டிஃபரன்ஷியேட் பண்ணும், செகண்ட் டேமை இன்டெகிரேட் பண்ணும், அப்புறம் ஃபார்முலாவில் ப்ளஸ் இந்த டேம் ஃபர்ஸ்ட் டேம், இதில் உள்ள ஃபர்ஸ்ட் டேமை டிஃபரன்ஷியேட் பண்ணணும், இந்த செகண்ட் டேமை இன்டெகிரேட் பண்ணணும். ஓகேவா? ஸோ இப்போ நாங்கள் இதே ஃபார்முலா வந்து உங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் டேம் செகண்ட் டேம்னு ஒரு தடவை போட்டு எழுதி காட்டியிருந்தேன். இன்டெகிரல் ரெண்டு டேம் இருக்கு, ஃபர்ஸ்ட் டேம் இன்னொன்று செகண்ட் டேம், ரெண்டு டேமாக போட்டு நான் உங்களுக்கு இதே ஃபார்முலாவை கொஞ்சம் நீட்டாக எழுதி காட்டியிருந்தேன். விச் இஸ் ஈக்குவல் டு ஃபர்ஸ்ட் டேமை அப்படி வைக்கிறோம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் டேமை அப்படியே வைக்கிறோம், செகண்ட் டேமை இன்டெகிரேட் பண்ணுறோம், செகண்ட் டேமை இன்டெகிரேட் பண்ணுறோம், இன்டெகிரல் செகண்ட் டேம். நெக்ஸ்ட்டு ஃபார்முலாவில் மைனஸ், ஃபர்ஸ்ட் ப்ளஸ் அப்புறம் மைனஸ். ஓகேவா? மைனஸ் என்ன போடுறோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் டேம் டிஃபரன்ஷியேட் பண்றோம், டிஃபரன்ஷியேஷன் ஆஃப் ஃபர்ஸ்ட் டேம். நெக்ஸ்ட் இந்த செகண்ட் டேம் ஏற்கனவே இருக்கு பாத்தீங்களா, இன்டெகிரல் பண்ணிருக்கோம்ல, அதை இன்னொரு தடவை இன்டெகிரல் பண்றோம், அப்ப டபுள் இன்டெகிரல் செகண்ட் டேம். ஓகேவா? அங்க ஏற்கனவே இன்டெகிரேட் பண்ணிருக்கத ஒரு தடவை இன்டெகிரேட் பண்ணா போதும், ரெண்டு தடவை இன்டெகிரேட் பண்ண வேண்டாம். ஓகேவா? இதுதான் ரெண்டு தடவை இன்டெகிரேட் பண்ணதும். ஓகே, இங்க ஏற்கனவே ஒரு தடவை இன்டெகிரேட் பண்ணியாச்சு, இதை இன்னொரு தடவை இன்டெகிரேட் பண்றோம், டபுள் இன்டெகிரல். ஓகேவா? ரைட். நெக்ஸ்ட் ஃபார்முலால ப்ளஸ், இங்கே ஏற்கனவே டிஃபரன்ஷியேட் பண்ணியிருக்கிறது, இன்னொரு தடவை டிஃபரன்ஷியேட் பண்ணணும். ஓகேவா? அப்போ டி ஸ்கொயர் ஃபர்ஸ்ட் டேம், இன்னொரு தடவை இந்த செகண்ட் டேமை இன்டெகிரேட் பண்ணுறேன், ஏற்கனவே ரெண்டு தடவை இன்டெகிரேட் பண்ணியாச்சு, மூணாவது தடவை இன்டெகிரேட் பண்ணுறதுனால ட்ரிபிள் இன்டெகிரல் செகண்ட் டேம். ஓகேவா? இந்த ஃபர்ஸ்ட் டேம் செகண்ட் டேம் நான் எழுதியிருக்க எல்லாமே இந்த இதுதான் குறிக்குது, இந்த ஃபர்ஸ்ட் டேம் இந்த செகண்ட் டேம் தான். ஓகேவா? ஸோ இதில் வந்து ஃபஸ்ட் டேம் அப்படியே எழுதணும், திரும்ப ஒருத்தர் தான் ஃபஸ்ட் டேம் அப்படியே எழுதணும், செகண்ட் டேமை வந்து இன்டெகிரேட் பண்ணணும். ஃபார்முலாவில் மைனஸ், ஃபர்ஸ்ட் டேம் டிஃபரன்ஷியேஷன், செகண்ட் டேம் இன்டெகிரேஷன், ரெண்டு தடவை. இங்கே ஏற்கனவே இன்டெகிரேட் பண்ணதை இன்னொரு தடவை இன்டெகிரேட் பண்ணால் போதும். அப்புறம் ஃபார்முலாவில் ப்ளஸ், இங்கே வரக்கூடிய இந்த ஃபஸ்ட் டேம் தான் இங்கே டிஃபரன்ஷியேட் பண்ணி வச்சுருப்பீங்க. ஓகேவா? அந்த டிஃபரன்ஷியேட் பண்ணதை இன்னொரு தடவை டிஃபரன்ஷியேட் பண்ணணும், அதுக்கப்புறம் செகண்ட் டேமை இன்னொரு தடவை இன்டெகிரேட் பண்ணணும். ஓகேவா? மொத்தத்தில் இந்த ஃபார்முலாவில் ஃபஸ்ட் டேம் டிஃபரன்ஷியேஷன், செகண்ட் டேம் இன்டெகிரேஷன், ஃபஸ்ட்டு எழுதக்கூடிய டேமுக்கு மட்டும் டிஃபரன்ஷியேஷன் கிடையாது. ஓகேவா? அப்புறம் ஃபார்முலாவில் ப்ளஸ் மைனஸ் ஆல்டர்னேட்டிவாக வரும். ஓகேவா? ஸோ இப்போ இதில் வந்து யூ, இப்போ இந்த யூ டேம் பார்த்தீங்கன்னா எந்த மாதிரி ஃபார்மேட்டில் இருக்கணும்னா, நல்லா கவனிச்சுக்கணுங்க, ரெண்டு இன்டெகிரலில் ரெண்டு டேம் வந்தால் அந்த யூ டேம் நீங்கள் எந்த மாதிரி ஃபார்மேட்டில் எடுக்கணும்னா, யூ டேம் ஷுட் பி பாலினாமியல் இன் எக்ஸ்,
ஓகேவா, பாலினாமியல் இன் எக்ஸா இருக்கணும். யூ டேம், யூ டேம் வந்து என்னவா இருக்கக்கூடாதுன்னா, யூ டேம் ஷுட் நாட் பி இ பவர் எக்ஸ், சைன் எக்ஸ் ஆர் காஸ் எக்ஸ். யூ டேம் வந்து இ பவர் எக்ஸ், சைன் எக்ஸ், காஸ் எக்ஸா இருக்கக்கூடாது. ஒன்லி என்ன செய்யணும், பாலினாமியல் இன் எக்ஸா தான் இருக்கணும், அந்த தான் யூன்னு எடுக்கணும். அப்படி எடுத்தால் தான் நம்ம இன்டெகிரல் யூடிவி ஃபார்முலா போடும்போது இந்த மாதிரி உங்களுக்கு ஆன்சர் வரும். இல்லைன்னா இ பவர் எக்ஸ், சைனு, காசெல்லாம் யூ டேமாக சூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன செய்யாது, அந்த ப்ராசஸ், இன்டெகிரேட்டிங் ப்ராசஸ் ஸ்டாப் ஆகாது. ஓகேவா, ரைட். இப்போ நேற்று எக்ஸாம்பிள் பார்ப்போம். எக்ஸாம்பிள் ஒன், இன்டெகிரல் டி இ பவர் மைனஸ் ஃபைவ் டி இன்டு டிடி. ஓகேவா, இப்போ இதை இன்டெகிரேட் பண்ணால் இப்போ ரெண்டு டேம் இருக்கு நம்மளுக்கு. ஒன்று பாலினாமியல் இன் டி, ஓகேவா, எக்ஸில் தான் இருக்கும்னு நினச்சிக்கிட்டாங்க. ஓகேவா, அங்கே டி வேரியபிள்ங்கிறனால டீல இருக்கு, பாலினாமியல் இன் டீல இருக்கு. இன்னொன்று இ பவர் டேம் இருக்கு. இப்போ இதில் நம்ம யூ டேமாக என்ன எடுத்துக்கலாம்னா டி எடுத்துக்கலாம், டிவி டேமாக இ பவர் மைனஸ் ஃபைவ் டி எடுத்துக்கலாம். ஓகேவா, இந்த டிடி வந்து சும்மா தான் இருக்கும், அதை எடுக்கக்கூடாது. ஓகேவா, அது எதுக்கு வருது அப்படின்னா, எது வேரியபிள்னு காட்டுறக்காண்டி வருது. டி தான் இந்த இடத்துல வேரியபிள் அப்படின்னு காட்டுறக்காண்டி தான் இந்த டிடிங்கிறது இருக்குது. ஓகேவா, இப்போ யூ டேமை நம்ம ஃபஸ்ட்டு அப்படி எழுதணும், டி. நெக்ஸ்ட் இதை இன்டெகிரேட் பண்ணும். ஃபர்ஸ்ட் டைம் அப்படி எழுதிட்டேன், செகண்ட் டைம் இன்டெகிரேட் பண்ணுறேன். செகண்ட் டைம் இன்டெகிரேட் பண்ண என்னது, இ பவர் மைனஸ் ஃபைவ் டி இன்டெகிரேட் பண்ணால் இ பவர் மைனஸ் ஃபைவ் டி டிவைடட் பை மேலே உள்ள அந்த மைனஸ் ஃபைவ் டியை டிஃபரன்ஷியேட் பண்ணி டினாமினேட்டரில் எழுதணும். எழுதுனீங்கன்னா உங்களுக்கு மைனஸ் ஃபைவ் வந்துடும். ஓகேவா, நெக்ஸ்ட்டு ஃபார்முலாவில் மைனஸ் ஃபர்ஸ்ட் டைம் டிஃபரன்ஷியேஷன், செகண்ட் டைம் இன்டெகிரேஷன். ஃபர்ஸ்ட் டைம் இதை டிஃபரன்ஷியேட் பண்ணால் என்ன வரும், டிஏ வச்சே டிஃபரன்ஷியேட் பண்ணுறதுனால ஒன் ஆயிரும். ஓகேவா, நெக்ஸ்ட் இதை இன்டெகிரேட் பண்ணால் என்ன ஆகும், இ பவர் மைனஸ் ஃபைவ் டிக்கு இ பவர் மைனஸ் ஃபைவ் டி தான் டிவைடட் பை இன்னொரு, இதை டிஃபரன்ஷியேட் பண்ணி டினாமினேட்டர்ல எழுதுவோம், மைனஸ் ஃபைவ் வரும். இங்கே ஏற்கனவே ஒரு மைனஸ் ஃபைவ் இருக்கு, அதனால மைனஸ் ஃபைவ் த ஹோல் ஸ்கொயர்னு வந்துடும். ஓகேவா, ஸோ இதோட இன்டெகிரேஷன் ப்ராசஸ் முடிஞ்சு. நெக்ஸ்ட் டைம் இதை எழுதுனீங்கன்னா உங்களுக்கு என்ன வரும், பிளஸ் இதை டிஃபரன்ஷியேட் பண்ணால் ஜீரோ ஆயிரும். ஒன்று கான்ஸ்டன்ட் வந்துட்டு கான்ஸ்டன்ட் வர்ற வரைக்கும் நம்ம வந்து இந்த ப்ராசஸ் செய்யணும். ஒன்று கான்ஸ்டன்ட் ஜீரோ ஆயிரும் நெக்ஸ்ட் டிஃபரன்ஷியேட் பண்ணிங்கன்னா, அதனால ஜீரோ இன்ட்டு மற்ற டைம் இதை இன்டெகிரேட் பண்ணி வந்தாலும் ஜீரோ தான், அதனால அதை ஸ்டாப் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் இன்டெகிரல் டி காஸ் த்ரீ டி இன்டூ டிடி இஸ் ஈக்குவல் டு, இதை இன்டெகிரேட் பண்ணால் நம்மளுக்கு என்ன வரும்னு பார்க்க போகிறோம். ஓகேவா, ஸோ யூ டேம் ஃபஸ்ட்டு அப்படி எழுதிக்கலாம், டி. இது யூ டேம், டி வந்து யூ டேம், காஸ் த்ரீ டி வந்து டிவி டேம். ஃபஸ்ட்டு டேம் அப்படி எழுதிட்டேன், இதை இன்டெகிரேட் பண்ணும். செகண்ட் டைம் இன்டெகிரேஷன் இன்டெகிரேட் பண்ணால் காஸ் இன்டெகிரேட் பண்ணால் நம்மளுக்கு என்னது, ப்ளஸ் சைன் தான், சைன் த்ரீ டி டிவைடட் பை இந்த த்ரீ டிடியை டிஃபரன்ஷியேட் பண்ணி டினாமினேட்டரில் எழுதணும் த்ரீ. நெக்ஸ்ட் ஃபார்முலாவில் மைனஸ் டிஏ டிஃபரன்ஷியேட் பண்ணும், ஃபர்ஸ்ட் டைம் டிஃபரன்ஷியேட் பண்ணும், செகண்ட் டைம் இன்டெகிரேட் பண்ணும். டிஏ டிஃபரன்ஷியேட் பண்ணிங்கன்னா ஒன்று, இதை இன்டெகிரேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன வரும்னா மைனஸ் காஸ் த்ரீ டி டிவைடட் பை ஒரு த்ரீ, இன்னொரு த்ரீ வரும். ஏற்கனவே இங்கே ஒரு த்ரீ இருக்குது, இதை டிஃபரன்ஷியேட் பண்ணி எழுதும்போது ஒரு த்ரீ வரும், அதனால் வந்து த்ரீ ஸ்கொயர்னு ஆயிடும். ஓகேவா, எக்ஸாம்பிள் த்ரீ. நெக்ஸ்ட் இன்டெகிரல் டி இன்ட்டு சைன் டூ டி இன்டு டிடி இஸ் ஈக்குவல் டு, இப்போ இதை இன்டெகிரேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன வரும், இந்த டீயை தான் நம்ம யூ டேமாக எடுக்கணும், சைன் டேமை நினைச்சக்கூடாது, யூ டேமாக எடுக்கக்கூடாது. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் உங்களுக்கு. ஓகேவா, டி டேமாக தான் எல்லாத்துலேயுமே யூவாக எடுத்திருக்கேன், இப்போ வரோ காசோ சைனோ யூ டேமாக எடுக்கக்கூடாது. ஓகேவா, ஸோ டி டேமை நம்ம யூ டேமாக எடுத்துக்கணும். ஓகே, அப்போ டி அப்படி எழுதிடலாம், சைன் டூ டீயை இன்டெகிரேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன வரும்னா மைனஸ் காஸ் டூ டி டிவைடட் பை இந்த டூ டீயை டிஃபரன்ஷியேட் பண்ணி போட்டிங்கன்னா கீழே டூ வந்துடும். நெக்ஸ்ட் ஃபார்முலாவில் மைனஸ் இந்த டிஏ டிஃபரன்ஷியேட் பண்ணிங்கன்னா ஒன்று, இதை இன்டெகிரேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன வரும்னா அந்த மைனஸ் அப்படி இருக்கும், காஸ் இன்டெகிரேட் பண்ணால் ப்ளஸ் சைன் தான், சைன் டூ டி டிவைடட் பை இன்னொரு டூ டிஏ டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது டூ வரும், இங்கே ஏற்கனவே ஒரு டூ இருக்குது, அதனால டூ ஸ்கொயர்னு வந்துடும். ஓகேவா, ஸோ இதில் இந்த மூணு எக்ஸாம்பிள் நான் உங்களுக்கு வந்து என்னெல்லாம் நம்மளுக்கு பாசிபிலிட்டி இன்டெகிரல் யூடிவியில் வருமோ அதெல்லாம் கொடுத்துருக்கேன். ஓகேவா, அதாவது ஒரு பாலினாமியல் இன் டி கொடுத்துருக்கேன், அப்புறம் இ பவர் டேம், காஸ் டேம், சைன் டேம் கொடுத்துருக்கேன். இதே மாதிரி எக்ஸாம்பிள் அடுத்த எக்ஸாம்பிள் இதெல்லாம் வந்து ஒரு டேம் வர்ற மாதிரி நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். ஓகேவா, ஸோ அதாவது டீக்கு பவர் ஒன் இருக்கிற மாதிரி கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட் எக்ஸாம்பிளில் வந்து நம்ம என்ன கொடுக்க போறோம்னா பவர் டூ இருந்தால் என்ன பண்ணணும், அந்த பாலினாமியலோட ஈக்குவேஷன் ஒரு பவர் டூ உள்ள ஈக்குவேஷனாக இருந்தால் எப்படி வரும் அப்படிங்கிற மாதிரி பார்க்க போகிறோம். இன்டெகிரல் எக்ஸ் ஸ்கொயர் இ பவர் மைனஸ் த்ரீ எக்ஸ் டிஎக்ஸ்
இதை இன்டெகிரேட் பண்ணா நமக்கு என்ன கிடைக்கும்னு பார்க்க போறோம். ஓகேவா? x ஸ்கொயர் னு வந்திருக்கு. ஓகேவா? இது பாலினோமியல் இன் x. ஓகே, சோ e பவர் டம் இங்க இருக்கு. ஓகேவா? அதனால ரெண்டு டம் இருக்கனால இன்டெகிரல் udv ஃபார்முலா யூஸ் பண்ணனும். இத வந்து u டம் எடுக்கணும், x ஸ்கொயர இந்த e பவர் டம் dv டம் எடுக்கணும். ஓகேவா? சோ இதல இன்டெகிரேட் பண்ணீங்கனா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் டம் x ஸ்கொயர் அப்படியே வெச்சுக்கலாம். நெக்ஸ்ட் செகண்ட் டைம் இன்டெகிரேட் பண்ணணும். இ பவர் மைனஸ் த்ரீ எக்ஸ் இன்டெகிரேட் பண்ண இ பவர் மைனஸ் த்ரீ எக்ஸ் டிவைடட் பை இதை டிஃபரன்ஷியேட் பண்ணி எழுதுனா மைனஸ் த்ரீ கீழே வந்துடும். நெக்ஸ்ட் ஃபார்முலால மைனஸ் ஃபர்ஸ்ட் டைம் டிஃபரன்ஷியேட் பண்ணும், செகண்ட் டைம் இன்டெகிரேட் பண்ணும். ஓகே, நல்லா கவனிச்சுங்க. ஃபர்ஸ்ட் டைம் டிஃபரன்ஷியேஷன், செகண்ட் டைம் இன்டெகிரேஷன். இதை டிஃபரன்ஷியேட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்ன வரும்? டூ எக்ஸ். எக்ஸ் ஸ்கொயர் டிஃபரன்ஷியேட் பண்ணா டூ எக்ஸ். இதை இன்டெகிரேட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்ன வரும்? இ பவர் மைனஸ் த்ரீ எக்ஸ் டிவைடட் பை மைனஸ் த்ரீ த ஹோல் ஸ்கொயர் வந்துடும். நெக்ஸ்ட் ஃபார்முலால பிளஸ். நெக்ஸ்ட் இந்த டூ எக்ஸ் டேம டிஃபரன்ஷியேட் பண்ணணும், இந்த இ பவர் மைனஸ் த்ரீ எக்ஸ் பை மைனஸ் த்ரீ த ஹோல் ஸ்கொயரை இன்டெகிரேட் பண்ணணும். ஓகேவா? டூ எக்ஸ் டிஃபரன்ஷியேட் பண்ணால் நமக்கு என்ன ஆயிரும்? டூங்கிறது கான்ஸ்டன்ட், அது அப்படியே வந்துடும். எக்ஸ் டிஃபரன்ஷியேட் பண்ணால் ஒன் ஆயிரும் இன் டூ. இதை இன்டெகிரேட் பண்ணீங்கன்னா இ பவர் மைனஸ் த்ரீ எக்ஸ் டிவைடட் பை மைனஸ் த்ரீ த ஹோல் கியூப் அப்படின்னு வந்துடும் நம்மளுக்கு. ஓகேவா? இதுதான் இன்டெகிரேஷன் இதுக்குள்ளது. ஓகேவா? நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் ஃபைவ். எக்ஸாம்பிள் ஃபைவ்ல நம்மளுக்கு என்ன பார்க்க போறோம்னா இன்டெகிரல் எக்ஸ் ஸ்கொயர் காஸ் டூ எக்ஸ் இன்டூ டிஎக்ஸ். ஓகேவா? ஸோ இட் இஸ் ஈக்குவல் டு இந்த எக்ஸ் ஸ்கொயர் டேம் தான் யூ டேம் பாலினாமியல் இன் எக்ஸ், இந்த காஸ் டேம் டிவி டேம். ஓகேவா? யூ ஸ்கொயர் யூ எக்ஸ் ஸ்கொயர் டேம் யூ டேம் வந்து நம்ம அப்படியே வைக்கணும். இந்த எக்ஸ் ஸ்கொயர் தான் யூ டேம், அதை அப்படியே வைக்கணும். எக்ஸ் ஸ்கொயர் அப்படியே வச்சுட்டேன். இதை இன்டெகிரேட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்ன வரும்னா சைன் டூ எக்ஸ் டிவைடட் பை டூ, காசோட இன்டெகிரேஷன் சைன் டூ எக்ஸ் பை டூ. அடுத்தது நெக்ஸ்ட் என்ன வந்து இந்த டூ எக்ஸ் டிஃபரன்ஷியேட் பண்ணனால தான் பை டூ வந்துச்சு. ஓகேவா? நெக்ஸ்ட் ஃபார்முலா மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் ஃபர்ஸ்ட் டைம் டிஃபரன்ஷியேட் பண்ணும், செகண்ட் டைம் இன்டெகிரேட் பண்ணணும். ஓகேவா? இதை டிஃபரன்ஷியேட் பண்ணீங்கன்னா டூ எக்ஸ், இதை இன்டெகிரேட் பண்ணீங்கன்னா மைனஸ் காஸ் டூ எக்ஸ் டிவைடட் பை டூ ஸ்கொயர். நெக்ஸ்ட் ஃபார்முலா பிளஸ் இந்த டூ எக்ஸ் டிஃபரன்ஷியேட் பண்ணும், இந்த டைமை இன்டெகிரேட் பண்ணணும். ஓகேவா? டூ எக்ஸ் டிஃபரன்ஷியேட் பண்ணால் டூ வந்துடும். இதை இன்டெகிரேட் பண்ணீங்கன்னா மைனஸ் காஸ் இன்டெகிரேட் பண்ண நம்மளுக்கு என்ன வரும்னா சைன் டூ எக்ஸ் டிவைடட் பை டூ கியூப். ஓகேவா? இதோட இந்த இன்டெகிரேஷன் முடிஞ்சு. இதுக்கப்புறம் நம்ம பண்ணால் என்ன ஆயிரும்னா ஜீரோ ஆயிரும். நெக்ஸ்ட் டைம் இதை டிஃபரன்ஷியேட் பண்ணவும் என்ன ஆயிரும்? ஜீரோ ஆயிரும். அதனால தான் இதோட ஸ்டாப் பண்ணிடுறோம். நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் சிக்ஸ். இன்டெகிரல் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் டூ எக்ஸ் பிளஸ் ஒன் இன்டூ சைன் த்ரீ எக்ஸ் இன்டூ டிஎக்ஸ். இந்த மாதிரி நான் எடுத்திருக்கேன். ஓகேவா? இதில் இது வந்து யூ டேம் வந்து இது எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் டூ எக்ஸ் பிளஸ் ஒன் இருக்குல்ல, அது யூ டேம். டிவி டேம் வந்து சைன் த்ரீ எக்ஸ் இஸ்இக்வல் டு, இதை இன்டெகிரேட் பண்ண என்ன முதல்ல அந்த யூ டேம் அப்படியே எழுதணும். எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் டூ எக்ஸ் பிளஸ் ஒன், நெக்ஸ்ட் இந்த டிவி டேமை இன்டெகிரேட் பண்ணுறேன். சைன் த்ரீ எக்ஸ் இன்டெகிரேட் பண்ணால் உங்களுக்கு என்னது? மைனஸ் காஸ் த்ரீ எக்ஸ் டிவைடட் பை த்ரீ வந்துடும். ஓகேவா? சைன் த்ரீ எக்ஸ் இன்டெகிரேட் பண்ணால் மைனஸ் காஸ் த்ரீ எக்ஸ், அப்புறம் இந்த த்ரீ எக்ஸ் டிஃபரன்ஷியேட் பண்ணி கீழே போடணும். ஓகேவா? த்ரீ வந்துடும். நெக்ஸ்ட் ஃபார்முலாவில் மைனஸ் இது டிஃபரன்ஷியேட் பண்ணும், ஃபர்ஸ்ட் டைம் டிஃபரன்ஷியேஷன் செகண்ட் டைம் இன்டெகிரேஷன். இதை டிஃபரன்ஷியேட் பண்ணால் உங்களுக்கு என்ன வரும்? டூ எக்ஸ். எக்ஸ் ஸ்கொயர் டிஃபரன்ஷியேட் பண்ணால் டூ எக்ஸ் மைனஸ் டூ எக்ஸ் டிஃபரன்ஷியேட் பண்ணால் டூ எக்ஸ் டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது ஒன் ஆயிரும், ஒன்று கான்ஸ்டன்ட் ஜீரோ ஆயிரும், அதனால் அந்த டைம் வராது. நெக்ஸ்ட் இதை இன்டெகிரேட் பண்ணும், செகண்ட் டைம் இன்டெகிரேஷன் மைனஸ் காசோட இன்டெகிரேஷன் வந்து சைன் த்ரீ எக்ஸ் டிவைடட் பை ஒரு த்ரீ வரும், ஏற்கனவே இங்கே த்ரீ இருக்குது அதனால் த்ரீ ஸ்கொயர் ஆயிரும். அப்புறம் ஃபார்முலாவில் ப்ளஸ் இதை டிஃபரன்ஷியேட் பண்ணும், ஃபர்ஸ்ட் டைமை செகண்ட் டைமை இன்டெகிரேட் பண்ணும். இதை டிஃபரன்ஷியேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன வரும்னா டூ மட்டும் வரும், ஏன்னா டூ கான்ஸ்டன்ட் அப்படியே வந்துடும். இந்த எக்ஸ் டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது ஒன் ஆயிரும், ஒரு டூ இன்ட்டு ஒன் டூ தான். இந்த மைனஸ் டூ கான்ஸ்டன்ட் ஜீரோ ஆயிரும் டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது. இதை இன்டெகிரேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன வரும்? சைனுக்கு வந்து மைனஸ் காஸ், அதனால இங்கே ஏற்கனவே மைனஸ் இருக்கிறதுனால ப்ளஸ் காஸ் ஆயிரும். காஸ் த்ரீ எக்ஸ் டிவைடட் பை இன்னொரு த்ரீ வரும், த்ரீ கியூப்னு எழுதிடலாம். ஓகேவா? ஸோ இது வரைக்கும் நான் உங்களுக்கு ரெண்டு டேம் வந்தால் இன்டெகிரேட் பண்ணுறது எப்படிங்கிறத இன்டெகிரல் யூடிவி மெத்தடில் சொல்லி கொடுத்துருக்கேன். ஓகேவா? நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ட் த்ரீல ரெண்டு டேம் இன்டெகிரலில் வந்திருக்கும், அதை வந்து இன்டெகிரல் யூடிவி மெத்தடில் நம்ம செய்ய முடியாது, அது ஏன் அப்படிங்கிறத அடுத்த நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். ஓகே, தேங்க்யூ. இந்த வீடியோஸை தொடர்ந்து பாருங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.